வெல்கம் பேக் டு குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. ஹாப்பி ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ, குட் ஃப்ரைடே டு ஆல் ஆஃப் யூ. எல்லா பாட்டுக்கு பின்னாடி கதை இருக்கா? இருக்காது, இருக்கணும்னு அவசியம் இல்லை. இருந்தாலும் அது எல்லாருக்கும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. சில பாடல்களுக்கு பின்னாடி குட்டி கதைகள் இருக்கும், ஆனால் அது பயங்கர சுவாரஸ்யமாக இருக்கும். மெல்லிசை மன்னர்கள் கம்போசிங் உட்காந்துருக்காங்க, கவியரசர் வந்திருக்காரு எழுதுறதுக்கு, சுஷீலாமா பாடுறதுக்கு வந்திருக்காங்க. என்ன காம்பினேஷனில் ஓஹோ இது நடக்குது. இப்போ அவர் டியூன் பாடும்போது ஒரு பேசிக் ரிதம் வேணும் இல்லையா? அந்த யூஸ்வலாக அந்த ரிதம் வந்து அவரே ஹார்மோனியத்தில் தக்கு டக்குன்னு தட்டிகிட்டே தான் பாடி காட்டிடுவார் மெல்லிசை மன்னர். ஸோ அப்படி அவர் டியூனை பாடி காட்டுறார். இதான் இந்த பாட்டு தான் நம்ம கேட்க போகிறோம். ஆலயமணி திரைப்படத்துலேருந்து பாடின உடனே அங்கே ஒரு கவிதை பிசாசு உட்காந்துருக்குல்ல, நம்ம கவியரசர் தான் சொல்கிறேன், எனக்கு அவரை இப்படி வேணால் திட்டுறதுக்கு உரிமை இருக்குது. இப்போ அவர் வந்து மானாட்டம், தங்க மயிலாட்டம், பூவாட்டம், வண்ண தேராட்டம் எழுதிடுறார். இந்த கவிதை எதை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கும்னு நினைக்கிறீங்க? கம்போசர் ஆஃப்கோர்ஸ், ஆனால் தாளத்தை இன்ஸ்பயர் பண்ணுது. அந்த வார்த்தைகளுக்கு ஏற்ற மாதிரி தாளத்தை அமைச்சிக்கிட்டே போகிறாங்க மெல்லிசை மன்னர்கள். மானாட்டம் சைலண்ட்டாக இருக்குது, தங்க மயிலாட்டம் மயிலா, ஒவ்வொரு வார்த்தைக்கும் அந்த தாளம் வந்து அப்படி டக்கு டப். இது வந்து தாளம் டிரைவிங் த சாங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பாட்டு வந்து தாளத்தை டிரைவ் பண்ணிட்டு போகிறது இல்லாமல் இது ரிவர்ஸு, தாளம் வந்து பாட்டை டிரைவ் பண்ணிட்டு போகும். இப்போ நான் சொன்னதை வச்சுட்டு இந்த பாட்டில் ஒவ்வொரு லைனுக்கும் உள்ள அந்த பின்னாடி வர நடையை கவனிச்சு கேளுங்க. ஒவ்வொரு நாலு வரிக்கும் அவர் வந்து நாலு வரியில் நாலு வார்த்தைக்கும் அந்த நட மாறிக்கிட்டே வர அழகு இருக்கே, சின்ன சின்ன மாற்றங்கள் தான், ஆனால் அவ்வளவு கிரியேட். கிரதாக்க கத்தாக்க ஜிங், கிரதாக்க அப்படின்னு ஒன்று, ஜிங் தாக்கு கத்தாக்க ஜிங் அப்படின்னு ஒன்று, எல்லாம் 4/4 தான். அந்த 4/4 என்னென்ன வெரைட்டி வேணுமோ அத்தனையும் வாசித்து அந்த தாளம் அப்படியே ரூல் பண்ணும் இந்த பாட்டை. சுஷீலாம்மாவுடைய குரலில் அந்த ஒவ்வொரு சங்கதியும் உருண்டு ஓடும் பாருங்கள், அந்த அழகே அழகு. ஒரு கிளைடோ, ஒரு சங்கதி, எல்லாத்துக்கும் அவ்வளவு எக்ஸ்பிரஷன் வச்சு சுஷீலாம்மா அப்படியே ஆஹா வந்தால் தான் அவங்களே பாடுவாங்க. ஓஹோ ஹோஹோன்னு பாடியிருக்காங்கல்ல, ஓஹோ ஓஹோன்னு பாடிட்டே வந்திருப்பாங்க. மங்கை சதுராட்டம், ஏன் சதிராட்டம்னு பாடலன்னு தெரியல, எல்லா இடத்துலையுமே சதுராட்டம்னு தான் பாடியிருப்பாங்க. நம்மளும் அப்படியே பாடலாம் இன்னைக்கு. இப்போ நம்ம கடைசியாக அந்த பிசாசுக்கிட்ட வருவோம், அந்த கவிதை பிசாசுகிட்ட. ஒரு வார்த்தை, அந்த ஒரு வார்த்தையே ஒரு சரணத்தில் ஒரு வார்த்தை தான் ஆங்கர் வேர்டு இருக்கும் அப்படின்னா, அது சென்றிருக்கும், அதில் வண்டிருக்கும், கண்கள் கண்டிருக்கும், இருந்திருக்கும், இருக்கும் 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 அப்படிங்கிறத. இருக்கும்ங்கிற ஒரு வார்த்தையை சென்டராக வச்சு முன்னாடி பின்னாடி வார்த்தையை போட்டு ஒரு சரணம். அடுத்தது வரும், பாய்ந்து வரும், அதில் மேய்ந்து வரும், சாய்ந்து வரும், கண்கள் தேடி வரும், வரும் வரும் வரும், முன்னாடி ஒரு வார்த்தை பின்னாடி ஒரு வார்த்தை போட்டு கவிதையை ரொப்புறாரு. இந்த மாதிரி எல்லாம் யாருமே கிடையாதுங்க எழுதுறதுக்கு, யாருமே கிடையாது இந்த மாதிரி எழுதுறதுக்கு. அப்படி ஒரு செறிவு மிக்க அழகான கவிதை. இந்த டியூன்லேயும் இந்த தாளநடையிலையும் எப்பேற்பட்ட கான்ஃபிடன்ஸ்னால் மெல்லிசை மன்னர்களுக்கு ஷார்ட்டஸ்ட் இன்டர்லூடு ஓஹோ ஹோ ஹோ ஹோய், இவ்வளோதான். இந்த மூணு நோட்டு தான் இன்டர்லூடே. இதே தான் அவங்க ஹம்மிங்கில் பாடுவாங்க, இதே தான் அவங்க வந்து டுல்சியில் வாசிப்பாங்க. அப்போ அந்த கவிதையிலையும் அந்த டியூன்லேயும் அந்த தாளக்கட்டிலையும் எவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இருந்திருக்கணும்ல. அப்படி ஒரு பாட்டுங்க இந்த மானாட்டம் மயிலாட்டம். இந்த பாட்டை இன்னைக்கு லக்ஷ்மி பிரியா அப்படி தெரியுமா பாடியிருக்காங்க, சுஷீலாமாவை மனசில் நினச்சிக்கிட்டு அந்த தாளத்துக்கு மரியாதை, அந்த சங்கதிக்கு மரியாதை, அந்த டியூனுக்கு மரியாதை, எல்லாத்துக்கும் மீறி அந்த கவிதைக்கு மரியாதை. அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல் ப்ரெசன்டேஷன் இன்றைக்கி லக்ஷ்மி பிரியா பண்ணியிருக்கிறது. இதுக்கு அடுத்தது நம்ம யாரை சொல்லணும்? நம்ம வெங்கட்ட தான். அந்த கையை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன், அவர் அட்ரஸ் நான் தரேன், வீட்டுக்கு போய் அந்த கையை எப்படி தூக்கி பாஷா மாதிரி எல்லாரும் முத்தம் கொடுத்துருவாங்க, என்ன வாசிப்புங்க. அதுக்கு அடுத்தது நம்ம மதுரை வெங்கடநாராயணன் அழகாக அந்த ஃப்ளூட் பிட்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வாசிட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையும் கொண்டு ஷாம் கையில் கொடுத்துட்டு நம்ம ரிலாக்ஸ் பண்ணலாம்ல. ஸ்ட்ரிங்ஸ் இருக்கட்டும், மேண்டலின் இருக்கட்டும், துளசி இருக்கட்டும், எந்த வேணா இருக்கட்டும், அவருடைய ப்ரோக்ராமிங்கில் பாட்டு ஆஹா ஓஹோன்னு தான் கேட்கும். சிவாவோட எடிட்டிங்கில் ஒவ்வொரு விஷுவலும் ஆஹா ஓஹோன்னு தான் இருக்கும். மானாட்டம் தங்க மயிலாட்டம் உங்களுக்கு ரேர் சாங்னு தோணுதா? பரவாயில்ல, இன்றைக்கி கேட்டு இனிமேல் இதை ரேர் ஆக்காதீங்க. இந்த பாட்டை ஓஹோ ஆகான்னு பாப்புலர் ஆக்குங்க. இப்போதைக்கு கேட்டு இறங்குங்க. Oh,
எப்படி இருக்கும்ல, துள்ளி துள்ளி ஓடிட்டு இருப்பாங்க சரோஜா தேவி அம்மா, அப்படியே ஸ்டைலிஷாக கார் ஓட்டிட்டு வருவார் சிவாஜி சார். காட்சியும் அழகாக இருக்கும், பாட்டு அப்படி, இது வந்து இயற்கை பாட்டு, அப்படிலாம் ஒன்றும் கேட்டகரைஸே பண்ண முடியாது. செம்ம உற்சாகமான ஒரு ஜாலியான ஒரு பாட்டு. ஆனால் அந்த பாட்டுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள், சின்ன சின்ன நுணுக்கங்கள், அதை நம்ம ரசிக்கிறோம்ல, அதுதான் கியோஃபாரோட ஸ்பெஷாலிட்டி. அப்புறம் போன வாரம் குவிஸ்ஸு எல்லோரும் நிறைய பேர் பதில் சொல்லியிருந்தீங்க, தந்தன தந்தனலாம் சொல்லியிருந்தீங்க. கேஸ்கேடிங் எஃபெக்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு க்ளோசஸ்ட்டு அப்படின்னா நான் ரெண்டு பாட்டு சொல்லுவேன். ஒன்று பூ 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 பூத்த சோலை, ஏன்னா அதில் தான் எல்லா லைன்லேயும் கேஸ்கேடிங் எஃபெக்ட் வரும். பூ 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 சிங்கிள் நோட் பூமாதுளை, அது சிங்கிள் நோட் அண்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் அதுவும் வரும். ஸோ இது ஒரு பாட்டு சொல்லலாம். இன்னொன்று வராது வந்த நாயகன் ஒரே சிறந்த ஓர்வரன், இதுலேயும் அந்த சிங்கிள் நோட் அண்ட் கேஸ்கேடிங் எஃபெக்ட் ரெண்டும் வரும். இந்த ரெண்டு பாட்டு தான் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கேஸ்கேடிங் நோட்ஸ். நீங்கள் சொன்ன பாட்டுலாம் கூட இருக்கலாம், பட் இது ரெண்டு தான் கிளாசிக் எக்ஸாம்பிள்ஸ். ஓகே, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு ஒரு சூப்பர் பாப்புலரான காமெடி பாடல். ஆனால் அந்த காமெடி பாடலுக்கு பின்னாடி ஒரு பெரிய கான்ட்ரவர்சி இருக்குது, அது உங்களுக்கு தெரியுமா? பாட்டை கேட்டவுடனே எல்லாருக்கும் துள்ளி குதிக்கணும்னு, ஏன்னா பாட்டில் ஆடுறவரை அப்படி தான் துள்ளி இங்கேயும் அங்கேயும் துள்ளி குதிச்சுட்டு இருப்பார். பாட்டுக்கு பின்னாடி இருக்கிற சுவாரஸ்யமான கதையை நாளைக்கு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. வணக்கம்.